டிஜிட்டல் ஊடகத்தில் சாதிக்க விரும்புபவரா நீங்கள் ஊடகம் சார்ந்த கல்லூரி படிப்பில் இறுதி ஆண்டு அல்லது கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஊடகம் சார்ந்த டிகிரி முடித்தவரா நீங்கள் உங்களுக்காக ஆதன் மீடியா இன்டர்ன்ஷிப் வாய்ப்பனை வழங்குகிறது கேமராமேன் எடிட்டர் கண்டென்ட் ரைட்டர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் வீடியோ ஜாக்கி போன்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் நேரடி அனுபவங்களைப் பெற எஸ்எஸ் அட் ஆதன் டாட் இன் என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் தகவல்களை அனுப்பவும் நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே நமக்கு ஆயிரம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஆயிரம் விஷயங்களுக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவே நிறைய பழமொழிகள் நமக்காக கொடுத்துருக்காங்க அதுல ஒரு பழமொழி தான் நம்ம பார்க்க போறோம் அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது எந்த பழமொழி அப்படின்னு பார்த்தோம்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்து அவன் இருக்கிற வரையும் எந்த நோயுமே இல்லாமல் அவன் இருந்திருக்கான் அப்படின்னா அதுதான் அவனோட வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாருமே விரும்புறதும் வேண்டதும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையே தானே ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கூட அக மகிழ்வுக்கும் அடிப்படையாக அமைகிறது தான் இயற்கை மருத்துவம் நம்ம மறந்துட்ட இயற்கையையும் இயற்கை நமக்கு அழிச்ச மருத்துவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அந்த விதத்துல நம்ம முதலாவதா பார்க்க போற மூலிகை எது அப்படின்னு பார்த்தோம்னா அதிமதுரம் தான் அதிமதுரம் அப்படின்னு பேருக்கு ஏத்த மாதிரி தனித்துவமா விளங்குது அதி பிளஸ் மதுரம் அதிமதுரம் மிகுந்த இனிப்பு சுவை உடையதா இதுக்கான பொருளா அமைஞ்சிருக்கு இன்னொரு பொருளும் இதுக்கு இருக்கு அதிக நேரம் இனிப்பது அப்படிங்கிறது கூட இதுக்கான பொருளா அமைஞ்சிருக்கு இதோட தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளசோரியா அண்ட் கிளாபரா தான் அது மட்டும் இல்லாம இது எந்த குடும்ப வகையை சேர்ந்தது அப்படின்னு தாவர வகையை சேர்ந்ததுதான் அதிமதுரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமதுரம் வேர்கள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது அதிகமான இனிப்பு சுவை உடையதாவும் இன்னொரு பக்கம் குளிர்ச்சித்தன்மை உடையதாவும் அமைஞ்சிருக்கு இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது இனிப்பாக மாறுறதுதான் இதோட தன்மையாவே அமைஞ்சிருக்கு அதிமதுரத்துல இரண்டு வகை இருக்கு சீமை அதிமதுரம் நாட்டு அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகை இருக்குது முதலாவது நம்ம பார்க்க போகிறது சீமை அதிமதுரம் தான் சீமை அதிமதுரம் எப்படி இருக்குன்னா நம்மளோட பெருவிரல் சைஸில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம உடைச்சோம்னா உள்ளே வந்துட்டு மஞ்சள் நிறமாகவும் இருக்கும் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா சிவப்பு இல்லைன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும் அண்ட் சுவையாகவும் இருக்கும் அதிக தன்மை உடையதா இருக்கும் இது அதிகமா எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வங்கதேசம் பாரசீகம் அப்படிங்கிற நாடுகள்லேந்து இறக்குமதி செய்யப்படுது நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல இது கிடைக்குது அடுத்தது நம்ம பார்க்க போறது நாட்டு அதிமதுரம் நாட்டு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா நம்ம விரல் அது மட்டும் இல்லாமல் இதை உடச்சா வெண்மை நிறமாவும் இருக்கும் தான் இனிப்பு தன்மை உடையதாக இருக்கும் கொஞ்சம் வலுவழுப்பாவும் இருக்கும் இது நம்ம நாட்டு மருந்து கடையில எப்படி கிடைக்குது என்ன மாதிரியான பெயரில் அப்படின்னு பார்த்தோம்னா குன்றி வேர்மணி அப்படிங்கிற பெயரில் கிடைக்கிது அதே மாதிரம் அதிக வறட்டு இருமலுக்கு பயன்படுது அதிமதுரம் மிளகு திப்பிலி கடுக்காய் தோல்னு சொல்லிட்டு இது எல்லாமே இள சிவப்பாக வந்துட்டு வறுத்து எடுத்து பொடிச்சு நாலுலேருந்து ஆறு கிராம் வராகம் எடுத்து அதை தேனில் குழச்சி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இது நெஞ்சில் இருக்க கோழைக்கட்டுக்கும் அதிக அளவில் பயன்படுது நெஞ்சில் இருக்க கோழைக்கட்டுக்கு என்ன பண்ணணுன்னா அதிமதுரம் ஒன்றுலேருந்து ரெண்டு எடுத்து நம்மளோட வாயில் ஆயிட்டு அதோட உமிழ்நீரை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக அதிமதுரம் எந்தெந்த வியாதிகளுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நெஞ்சக்க கோளாறுகள் கப நோய்கள் காச நோய் நுரையீரல் தொற்று தொற்றுகள் சிறுநீரக தொற்று வாய்ப்புண் வயிறு கோளாறு வாய்வு கோளாறு இன் வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வியாதிகளுக்கு தனிப்பட்ட முறையிலும் சாப்பிட்லாம் இல்லை பிற மூலிகைகளோடும் சேர்ந்து சாப்பிடலாம் நிறைய பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கு அப்படி உள்ளவங்களுக்கு அதே மாதிரோட பொடிய சுடு தண்ணியில கலந்து சாப்பிட்டா மாதவிடாய் கோளாறு நீங்கும் அப்புறம் தடைப்பட்ட மாத விளக்கையும் தூண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அதே மாதிரம் முச்சங்க வேறு சம அளவு எடுத்து எலுமிச்சை சாறு விட்டு ஒரு உருண்டை அளவு எடுத்து பசும்பால்ல ஒரு நாளைக்கு இருவேளை சாப்பிட்டு வந்தா மஞ்சக்கா மலை குணமாகும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதில் ஒன்று தான் இரத்தப்போக்கு ஸோ அந்த இரத்தப்போக்கு கூட அதிமதுரம் பார்த்தீங்கன்னா மிகுந்த பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அந்த மாதிரியான நேரங்களில் அதிமதுரம் சீரகம் சம அளவு எடுத்து முந்நூற்றி ஐம்பது மில்லிலிட்டர் தண்ணி விட்டு எட்டுல ஒரு பங்கு காய்ச்சி அதை மூணுலேருந்து நான்கு நாட்களுக்கு சாப்பிட்டா இரத்தப்போக்கு கட்டுக்குள்ளே வருமா நம்மளில் நிறைய பேருக்கு வந்துட்டு சர்ம பிரச்சனைகள் வருது அப்படி அதிமதுர இலைகள் பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்துட்டு நிறைய பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக கற்றாழை நாற்றம் சொறி சிறங்கு படைன்னு சொல்லிட்டு இப்படி சர்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் அதிமதுரம் இலைகளை அரைச்சி பூசிட்டு வந்தால் சர்ம பிரச்சனைகள்லாம் நீங்கோ அதிமதுரம் சோம்பு சர்க்கரை வகைக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு அது கூட கொடிவேலி வேர் பொடியை பதினேழு கிராம் எடுத்து தேனில் குழைச்சி தர தீராத தலைவலியும் ஒற்றை தலைவலியும் குணமாகும் இது மட்டும் இல்லாமல் ஜப்பான் நாட்டில் ஈரலுக்கு போடுற ஊசியில் பாத்தீங்கன்னா அதிமதுரத்துக்கான சத்தும் சேர்க்கப்படுதான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமதுரத்தில் ஈரலை பலப்படுத்தும் தன்மை இருக்கா